குழு நண்பர்களுக்கு வணக்கம். நான் குடியாத்திலிருந்து சதீஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து கீழ் நோக்க நாள், அதுலேயும் வேர்க்குண்டான நாள், அதாவது மண்ணுக்குண்டான நாளுங்க. அதனால் வந்து என்னுடைய உயிராற்றல் வேளாண்மையின அடுத்த கட்ட தயாரிப்பான கொம்பு களிமண் உரம் தயாரிக்கும் பணியை மேற்கொள்ள போகிறேங்க. அதாவது பிடி 800 தயாரிக்க போகிறேங்க. இது வந்து என்னுடைய அடுத்த கட்ட ஒரு தயாரிப்புங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் இருக்கிற வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை வந்து இன்னும் வீரியப்படுத்தி நம்ம வந்து அதை வந்து மண்ணுக்கு கொடுக்க போகிறோங்க. மீண்டும் அதற்கு தேவை வந்து நல்ல வந்து உயிரோட்டம் உள்ள மண்ணுங்க. அந்த உயிரோட்டம் உள்ள மண்ணை பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய மேட்டுப்பாளையம் திரு நவநீதகிருஷ்ணன் ஐயா அவர்கள்கிட்டருந்து வர வச்சுங்க. ஏன்னா அவரை 20 வருஷத்துக்கு மேலே வந்து உயிராற்றல் வேளாண்மை பண்ணுறாரு இல்லைங்களா. ரொம்ப அருமையான மண், நல்ல நுண்ணுரிகளோடு கொண்ட உயிரோட்டமான மண்ணுங்க. அப்புறம் அது பெசைய தேவையான அளவு வந்து மழை நீருங்க. இது கொம்புகளை வந்து அடைச்சி, எப்படி கொம்பு சாணத்தை எப்படி நம்ம அடைச்சி மண்ணுக்குள்ளே பதிச்சு வைக்கிறோமோ அதே சேம் மெத்தட் தாங்க. அதுக்கு தேவையான ஒரு 5 கொம்புல இன்றைக்கி புதைக்க போகிறேங்க. முதல்ல வந்து கொம்பு தேர்வு பார்த்துக்கலாங்க. எல்லாரும் அந்த சந்தேகத்தை கேட்குறீங்க. இது நாட்டு பசு மாட்டோட கொம்புங்க. நல்ல கனமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த கொம்போட நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வரைக்கும் தான் அங்கே போகும், அதை தாண்டி போகாதுங்க. நல்லா இருக்கும். ஒவ்வொரு மாடு கண்ணு போட்டதுக்கும் ஒவ்வொரு வளையம் இருக்குங்க. இதில் நல்லா தெரிந்து பாருங்கள். இப்போ இந்த கொம்பு வந்து ஏற்கனவே நான் சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இருந்தாலும் எப்படி இந்த சுத்தப்படுத்த முறையெல்லாம் கேட்குறீங்களா, அதுக்காக முதல்ல இந்த மாதிரி ஒரு கத்தியில் லேசாக இந்த கோலை சுரண்டி எடுத்துக்கணுங்க. கொம்பு முழுக்க பெயிண்ட்டு அதில் தேவையில்லாத விஷயம் எல்லாமே போயிடுற மாதிரி லேசாக சுரணுங்க. ரொம்ப அழுத்தி சுரணிங்கன்னா கொம்போட வந்து திக்னஸ் குறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும், பயன்படுத்த முடியாமல் போயிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எமிரி பேப்பர் எடுத்து அது மேலே கரை வந்து சுத்தமாக இது போல் வந்து லேசாக தேய்ச்சி எடுத்து சுத்தம் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்தமான கொம்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இது போல் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது இதை எப்படி மண்ணு நிரப்பி, அதாவது உயிரோட்டமான மண்ணை எப்படி இதை நிரப்பி நான் குழிக்குள்ளே எப்படி வைக்க போகிறேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேங்க. இது வந்து நல்ல உயிரோட்டமுள்ள மண்ணுங்க. இதில் வந்து புட்டு பதத்துக்கு வந்து தண்ணியை ஊற்றி அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. அதாவது வந்து புட்டு பதத்துக்கு மண் இருந்தால் போதும், கொம்பில் நிரப்புற அளவுக்கு பதம் வந்து ரொம்ப முக்கியங்க. இது போன்ற நல்ல புட்டு பதத்துக்கு மண் பிசைஞ்சு இப்போ கொம்பில் வந்து அடைக்க போகிறேங்க. இந்த மண் பயன்படுத்துகிற மூலமாக நம்ம இந்த மண்ணில் இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வந்து இன்னும் வீரியம் அடைஞ்சு பன்மடங்கு வந்து வீரியம் அடைஞ்சு மீண்டும் நம்ம மண்ணுக்கு கிடைக்க போகுதுங்க. அதனால்தான் இந்த முறையை நான் எடுத்திருக்கேங்க கையில். இந்த மாதிரி கொம்பு முழுக்க வந்து எப்படி நம்ம கொம்பு சாண உரத்துக்கு வந்து நிரப்புவோமோ அதே மாதிரி இந்த உயிரோட்டமான மண்ணை வந்து தண்ணியில் பிசைஞ்சு கொம்புகளில் நிரப்பி வச்சுக்கணுங்க குழியில் புதைக்கிறதுக்காக. நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 கொம்பு புதைக்க போகிறேங்க. உண்மையாக உயிரோட்டம் உள்ள களிமண்ணை நல்ல சாணி, அதாவது வந்து புட்டு பதத்துக்கு கரைச்சி முழுமையாக கொம்பில் நிரப்பிட்டுங்க. இப்போது இந்த கொம்புகளை வந்து எப்படி குழியில் வந்து அடுக்கி நம்ம வந்து தொழுவருக்கு நடுவில் மூட போகிறன்றதை பார்க்கலாங்க. வணக்கம் நண்பர்களே, இப்போது நம்ம கொம்பு களிமண் உரம் தயாரிக்க உயிரோட்டமான மண்ணை வந்து நல்லா புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு அந்த கொம்பில் நிரப்பி வச்சுட்டுங்க.
நிரப்பி வச்சுட்டு தயாரான கொம்பை இப்போ வந்து நான் வந்து 2 அடி நீளம் 2 அடி அகலம் 2 அடி ஆழத்துக்கு வந்து குழி எடுத்துருக்கேங்க. குழி எடுத்து 1.5 அடி அளவுக்கு வந்து நல்லா பயோடைனமிக் கம்போஸ்ட் எங்கிட்ட இருக்குங்க. அதை பார்த்தீங்கன்னா பயோடைனமிக் கம்போஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்குங்க, புட்டு பாத்தில் இருக்குங்க, அதை வந்து கீழே நிரப்பி இருக்குங்க. நீங்கள் வந்து மக்கன தொழுவர் கூட பயன்படுத்திக்கலாங்க, உங்ககிட்ட இருந்தால் நல்ல சில்லுன்னு இருக்கிற மாதிரி மக்கன தொழுவர். எதனால் கொம்பு கடிகளை வந்து தொழுவர் போடுறோன்னா கொம்புகளை வந்து எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும், கொம்புகளுடைய தன்மையும் நல்லாயிருக்கும், உள்ளே இருக்கிற தன்மைன்றதுனாலங்க. இப்போது இதை குழியில் வந்து எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த கொம்பை வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி, இந்த முனை வந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்கனவே 1.5 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழுவர் பரப்பிட்டு இருக்குங்க. அப்படியே அதன் மேலே வந்து வரிசையாக வடக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் சீரான இடைவெளி இருக்கிற மாதிரி அடுக்கி வச்சு பண்ண போகிறேங்க. வாங்க இப்போது இந்த உயிரோட்ட உரம் தயாரிக்கிறதுக்கு முறையான காலம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரலுங்க, அந்த பீரியடில் தயாரிச்சிடுறாங்க. இதன் மூலமாக நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்க போதுங்க. அதாவது வந்து கொம்பு சாணம் உரம் தெளித்த பிறகு கூடவே இது வந்து 1 ஏக்கருக்கு வந்து 20 கிராம் வந்து 30 கிராம் அதே மாதிரி எப்படி கொம்பு சாண உரத்தை ஒரு 16 லிட்டர் தண்ணியில் எப்படி கலக்கிட்டு வீரியப்படுத்திட்டு நம்ம தெளிக்கிறோமோ அதே மாதிரி தெளித்தோம்னா கொம்பு சாணம் உரம் தெளித்த பிறகு இது தெளிக்கும்போது கூடுதலாக பணம் கிடைக்குங்க. நம்ம மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் பன்மடங்கு பெருகி இன்னும் வீரியம் அடைஞ்சு நமக்கு கிடைக்குங்க. இது வந்து ஒரு சிறப்பான விஷயங்க. அதனால் இதை நான் வந்து என்னோடய அடுத்த கட்ட முயற்சியாக செஞ்சுன்னு இருக்குங்க. வாங்க இப்போ கொம்புகளை அடுக்கிற முறையை பார்க்கலாம். இப்போது இந்த கொம்புகளை முனையை பாருங்கள், வடக்கு பக்கம் இருக்கும். ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் சீரான இடைவெளி வச்சுருக்கேன். சீரான இடைவெளியில் வந்து ஒரு கொம்புக்கும் இன்னொரு கொம்புக்கும் இடையில் வச்சுருக்கேன், வச்சுருங்க. இப்போது இந்த இடையில் இருக்கிற கேப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்ல மக்கன தொழுவர் கொண்டு நிரப்பலாங்க. இந்த மாதிரி வந்து தொழுவர் கொண்டு நிரப்பும் போது பார்த்திங்கன்னா கொம்புகள் வந்து ஆடாமல் அசையாமல் நேராக இருக்குங்க, அந்த இடைவெளி முறையாக இருக்கும், அதனால் வீரியம் அடைகிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இப்போ ஒரு வரிசையை நம்ம வந்து முழுமையாக வந்து கொட்டி நல்லா அந்த கொம்புகள் முழுமையாக மூடுற அளவுக்கு வந்து தொழுவர் கொண்டு இப்போ நிரப்பிட்டுங்க. இப்போது அடுத்த வரிசை கொம்பு வந்து நம்ம வந்து வைக்க போகிறோங்க. இப்போ 2வது வருஷ கொம்புகளையும் நம்ம முறையாக வச்சுட்டுங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நல்ல மக்ன தொழுவர் கொண்டு, அதாவது வந்து இதை கொண்டே வந்து மூடிட்டு போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழுமையாக இந்த கொம்புகள் வந்து மூடுற அளவுக்கு, கொம்புகள் வந்து நகராமல் இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்ல மக்ன தொழுவர் கொண்டு நிரப்பிட்டுங்க. இப்போது கொம்புக்கு மேலே வந்து ஒரு 4 இன்ச் அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நல்ல தொழுவுரை கொண்டு நிரப்பிட போகிறேங்க. முழுமையாக வந்து தொழுவர்களை கொண்டு நம்ம நிரப்பி வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு லேயராக வந்து மண்ணை போட்டு மூடி இதன் மேலே வந்து ஈரப்பதம் முறையாக இருக்கிற மாதிரியும் தண்ணி தெளித்து வாரம் ஒரு முறை பராமரிச்சுன்னு வரேங்க. அதிக தண்ணி இருக்கக்கூடாது, குறைவான தண்ணி இருக்கக்கூடாது. நண்பர்களே, இந்த மாதிரி தொழுவர் பரப்பிட்ட இடத்துக்கு மேலே இந்த மாதிரி வந்து மண்ணை தள்ளி மூடிட்டு மேலே ஒரு சின்ன பாத்தி மாதிரி அமைச்சு அதில் உள்ளே இருக்கிற ஈரப்பதம் சீராக இருக்கிறதுக்காக வந்து
ஒரு குடம் அளவுக்கு தண்ணீர். ஊற்றி இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இறங்கி முறையான ஈரப்பதம் இருக்குங்க. இதன் மேலே வந்து தண்ணி தொளித்து பராமரிச்சுடுவாங்க. மழை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பாத்தியை மூடிட்டு தண்ணி மேடாக்கிடுங்க. தண்ணி எளிதாக வந்து வடிஞ்சு போகிற மாதிரி வந்து செஞ்சிடலாங்க. முறையாக இப்படி தான் பண்ணணுங்க. இது வந்து 6 மாதத்தில் வந்து வீரியம் அடைஞ்சு சிறப்பாக தயாராகி நமக்கு வந்து கொம்பு களிமண் உரம் கிடைக்குங்க. இதற்கு வந்து எனக்கு மேலான ஆலோசனை வழங்கிய நமது குழுவிற்கும், எனது முன்மாதிரி சிவசங்கரன் ஐயா அவர்களுக்கும், உயிராற்றல் வேளாண்மையின் பிதாமகர் மரியாதைக்குரிய மேட்டுப்பாளையம் நவநீதகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. நான் இந்த மாதிரி வந்து கொம்பு களிமண் உரம் செய்கிறேன்னு சொன்னோடனே நீங்கள் செய்யுங்க சதீஷ், என்னை ஊக்கப்படுத்தி. ஐயா, எனக்கு உயிரோட்டமான மண் தேவைன்னொடனே, உங்கள் மண் வேணும்னு கேட்டவுடனே அந்த மண்ணை எனக்கு வந்து இலவசமாக அங்கேருந்து கொரியரில் அமுச்சு ரொம்ப சிரமமோ பார்க்காம எனக்காக எல்லா உதவியும் பண்ண ஐயா அவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிங்க. இந்த உரம் வந்து ரொம்ப சிறப்பாக வரணும். இதை பற்றி இது தெளித்து இதனுடைய பலனை வந்து விரைவில் நான் வந்து குழுவில் எல்லாருக்கும் சொல்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். சதீஷ்குமார், குடியாற்றம், சிவா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் சார்பான பதிவுங்க. நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.